Good morning students. In this class we are going to study about the preparation of partners capital account and partners current account under fixed capital method. The fixed capital method and fluctuating capital method appdin solli rendu method of preparation of accounts irukku. In the partnership firm abdingra in the unit la nama first vandu we have to prepare the partners accounts under fixed capital method. Fixed capital method la evvaru nama vandu idha vandu thayarikkirom. Under fixed capital method there are two accounts should be prepared. One, partners capital account, kootali undiye mudal kanakkugal. Number two, partners current account, kootali undiye nadappu kanakku nu solvom. The partners capital account அப்படிங்கிறதுல அது வந்து டபுள் லெட்ஜர் ஃபார்மட், டபுள் சைடு, டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, நமக்கு தெரியும். எத்தனை பார்ட்னர்ஸோ அத்தனை பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம வந்து இங்கே காலம் அலாட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு சி தேர் ஆர் டூ பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ டெபிட் சைட்லையும் பர்டிகுலர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக ஃபார் ஏ ஒன் காலம், ஃபார் பி அனதர் காலம், அஸ் வெல் அஸ் ஆன் த கிரெடிட் சைடு ஆல்சோ we have to allot two columns for both the partners A and B. அது நமக்கு அலாட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இடம் பெறும், வாட் ஆர் த வேரியஸ் ஐட்டம்ஸ் டு பி என்டர்ட் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தெர் ஆர் ஒன்லி த்ரீ ஐட்டம்ஸ். நம்பர் ஒன், த ஓப்பனிங் கேபிட்டல். ஏற்கனவே பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்ஸ் தொடர்ந்து நம்மகிட்ட இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போது ஓப்பனிங் கேபிட்டலில் நம்ம வந்து என்டர் பண்ணணும். இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன பேலன்ஸ் காட்டும், ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், பிகாஸ் இட்ஸ் அன் லயபிலிட்டி. இந்த கேபிட்டல் ஒரு பார்ட்னர் ப்ராட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம என்ன ஜேர்னல் போட்டிருப்போம் அப்படின்னு யோசிச்சு, எய்தர் பேங்க் ஆர் கேஷ் மூலமாக பணம் வருது. ஸோ பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் ஆர் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சரிண்ணா, பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் ஆர் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் அந்த பார்ட்னர் தன்னுடைய முதல் கொண்டு வரும்பொழுது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு வரும்பொழுது போடக்கூடிய என்ட்ரி. அதனால் அது கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸு. அதை தான் அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸை தான் நம்ம எடுத்துக்கிடுறோம். ஸோ இங்கே வந்து இந்த கிரெடிட் சைடில் பேலன்ஸ் ப்ராட் டவுன், இதுதான் ஓப்பனிங், இது வந்து ஓப்பனிங், ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்ததாக என்ன நடக்கும், இந்த பார்ட்னரில் யாராவது ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருமே தே மே பிரிங் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவாவது பிஸ்னஸ்க்கு அதிகமான பணம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது த பார்ட்னர் மே பிரிங் இன் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அகெயின் என்ன ஜேர்னல் இருக்கும், அதே தான் சேம், எய்தர் கேஷ் ஆர் பேங்க் தே மே பிரிங் த அமௌண்ட். ஸோ தட் அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் எட்டார் ஆர் கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டாவது என்ட்ரி. ஸோ நம்பர் ஒன் ஓப்பனிங் கேபிட்டல், நம்பர் டூ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், நம்பர் டூ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். இது ரெண்டுமே கிரெடிட் சைடில். நவ் கம் டு த டெபிட் சைட். நீங்கள் டெபிட் சைடு வரீங்க. டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர் வந்து யாராவது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேருமோ தங்களுடைய கேபிட்டல்லேருந்து பணத்தை பெர்மனண்ட்டாக கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் ஒருத்தர் முதல்ல கேபிட்டல். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹிமே தாட் தட் வி ஹவ் டு வித்ட்ரா அன் அமௌண்ட் ஆஃப் 2 lakhs ஃப்ரம் த கேபிட்டல். அவருடைய சொந்த செலவினங்களுக்காக 2 லட்சம் ரூபா பெர்மனண்ட்டாக எடுத்துடுறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன, ஹிமே ரிடியூஸ் த கேபிட்டல் ஃப்ரம் 5 lakhs to 3 lakhs. அவருடைய கேபிட்டலை 5 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக குறைச்சிடுறாரு. 2 லட்சத்தை பெர்மனண்ட்டாக கேபிட்டல் வித்ட்ரா பண்ணிடுறாரு. அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கொண்டா நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது பாரு, பெர்மனண்ட் வித்ராயல். அப்படிங்கும்போது இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கொண்ட ரெண்டு பேருக்குமே டெபிட் பண்ணிடுறோம். யார் யார் எவ்வளோ அவங்க அமௌண்ட் எடுக்கிறாங்களோ அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்க்குறோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 entries தான் மேக்ஸிமம். ஸோ கிரெடிட் சைடில் 2 entries, ஒன் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், நம்பர் டூ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், அப்புறம் நம்பர் 3 டெபிட் சைடில் பெர்மனண்ட் வித்ராயல் அமௌண்ட் ஆஃப் வித்ரா அமௌண்ட் வித்ரான் ஃப்ரம் த கேபிட்டல்.
கேபிட்டல்லேருந்து எடுத்துடுறோம் பெர்மனண்ட்டாக. அப்போனா திரும்ப உள்ளே போட போகிறதில்ல. அப்போது கேபிட்டல் முதலீடு வந்து குறைக்கப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்துக்காக அதை டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஃபார்மேட். அடுத்த அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அதர் தென் கேபிட்டல் எல்லா டிரான்சாக்ஷனையும் இங்கே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், தென் கமிஷன் சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், ஒரு நாலு ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து அவருடைய கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிளீட் கொடுக்குறோம். பாருங்கள், முதலாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்குவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் மினிமம் மேக்ஸிமம் டைமில் வந்து கிரெடிட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து கிரெடிட் சைடில் நம்ம எழுதிக்கிறோம். சில வேளைகளில் யாராவது ஒரு பார்ட்னருக்கோ அல்லது ரெண்டு பார்ட்னருக்கோ பேலன்ஸ் ஓப்பனிங் டெபிட் கொடுத்துருப்பான், அப்படின்னா அப்படி ப்ராக்கெட்டில் அப்படி டிஆர்னு கொடுத்துருப்பான், டெபிட் பேலன்ஸ் அப்படி கொடுத்துருந்தா அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு டெபிட் பேலன்ஸ் எழுதிக்கணும். இது ஓப்பனிங் கேபிட்டல் குறித்தது. இது ஆஃப்டர் ஓப்பனிங் கேபிட்டல் என்னெல்லாம் இடம் பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீடில் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செக்ஷன் நம்ம கொடுத்துருந்தா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம்னா, அப்போ நம்ம வந்து கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அதை இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறோம். அடுத்தது சேலரி டு பார்ட்னர். ஒரு பார்ட்னருக்கோ அல்லது ரெண்டு பார்ட்னருக்குமோ சேலரி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய டீடில் சொல்லியிருந்தோன்னா, இஃப் யூ மென்ஷன் த சேலரி டு பி கிவன் டு எ பர்டிகுலர் பார்ட்னர் ஆர் ஆல் பார்ட்னர்ஸ் இன் த பார்ட்னர்ஷிப் டீட், தென் வி ஹவ் டு என்டர் இட் இன் த கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் என்டர் பண்ணுறோம். அதே போல் கமிஷன்ஸ், அவங்களுடைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ், அந்த பர்டிகுலர் சேல்ஸில் அல்லது பர்ச்சேஸில் அவங்க பண்ணுற அந்த ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுக்கக்கூடிய கமிஷனையும் நம்ம இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம், அதுவும் கிரெடிட் சைடில். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அந்த ப்ரீவியஸ் இயரில் டோட்டல் ப்ராஃபிட் பிஸ்னஸில் கிடச்சிருக்கோம், அதை அக்கார்டிங் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோவில் வி ஹேவ் டு டிவைட் இட் அண்ட் கிவ் கிரெடிட் டு த கரண்ட் அக்கௌண்ட் சரணா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நாலு விஷயங்கள் வந்து கிரெடிட் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், தென் சேலரி, தென் கமிஷன் டு பார்ட்னர், தென் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இது இது வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட், பாரு மேலே சிஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கிரெடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம எதெல்லாம் டெபிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஓப்பனிங் பேலன்ஸஸில் ஒன் ஆர் டூ பார்ட்னருக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான்னா, அவன் கொடுத்துருப்பான் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராக்கெட்டில் கிரெடிட் அப்படின்னா சிஆர் அப்படின்னு கொடுத்துருப்பான், டெபிட்னா டிஆர் அப்படின்னு கொடுத்துருப்பான். கொடுத்துருந்தா அதை நம்ம எழுதிக்கிறோம். த நெக்ஸ்ட் வந்து டிராயிங்ஸ். இது இந்த டிராயிங்ஸ் வந்து பெர்மனன்ட் டிராயிங்ஸ் இல்லை, அவங்க இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொஞ்சத்தை எடுப்பாங்க, அப்புறம் இமீடியட்டாக அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த டிராயிங்ஸ் எடுக்கும்பொழுது நம்ம பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கிறோம். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அந்த டிராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒருவேளை அந்த பிஸ்னஸில் அந்த ஆண்டில் லாஸ் இருந்தால், இஃப் எனி லாஸ் அக்கர்ஸ் அண்ட் த பர்டிகுலர் ஃபினான்சியல் இயர் தென் வி ஹாவ் டு ஷேர் த லாஸ் ஆல்சோ. ஸோ ஷேர் ஆஃப் லாஸ் அங்கே கிரெடிட் சைடில் பார்த்தோம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி, அப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் அதை ஷேர் பண்ணி கிரெடிட் சைடில் எழுதிக்கிறோம், லாஸாக இருந்தால் அதை ஷேர் பண்ணி டெபிட் சைடில் எழுதிக்கிறோம். சரி தானே, இப்போ கிரெடிட் சைடை வந்து நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் மேக்ஸிமம் டைமில் டெபிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன், அதை வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதுதான் இந்த டூ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்பர் ஒன்,
அடுத்ததாக இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்மெட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபார்மெட்டின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கணும். முதலாவது கம் டு த இல்லஸ்ட்ரேஷன் டூ. இல்லஸ்ட்ரேஷன் டூக்கு வாங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் சாந்தி அண்ட் சுமதி வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட். கொடுத்துருப்பா அழகா கணக்கில். நீங்கள் யூ ஹவ் டு ரீட் கேர்ஃபுல்லி. வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட். ஃபிக்ஸட் கேபிட்டல் அதான் மெத்தட். அப்போது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாங்கிறத சம்மை ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கீழே பார்க்குறோம். அவங்க வந்து சம் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்ஸ் தன் பார்ட்னர் கேபிட்டல் சாந்தி பார்ட்னர் சுமதி ரெண்டு பேருடைய டீட்டெயில். முதலாவது பாருங்கள். கேபிட்டல் ஆன் 1st January 2018 சாந்தி 1 lakh சுமதி 80,000. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் போத்த பார்ட்னர்ஸ். ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் பாருங்கள் கிரெடிட் சைடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் சாந்திக்கு 1 lakh சுமதிக்கு 80,000. இது நம்ம எழுதிடுறோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சரிதானா? ரைட். அடுத்தது பாருங்கள். அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வேறு என்ன இடம் பெறும்? அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஓகே கவனி, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் கொடுத்துருக்கான். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 1st June அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 10,000 சாந்தியும் 20,000 சுமதியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அங்கே வந்துடும் பாரு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் கிரெடிட் சைடில் அடிஷ்னல் கேபிட்டல் சாந்தி 10,000 சுமதி 20,000. சரா? அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தோம். இப்போது என்ன பார்க்குறோம்? அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வர்றதை உள்ள என்ட்ரு பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக ஏதாவது டிராயிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த கணக்கில் வந்து பெர்மனண்ட் வித்ட்ராயல் இல்லை. இங்கே கொடுத்துருக்கிற டிராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரி, அந்த வருஷம் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே உடனே வந்து ரிசெட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிடலாம். கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணுறோம். சாந்திக்கு 1 lakh 10,000 சுமதிக்கு எவ்வளவு? 1 lakh. நம்ம அவன்ட்டு அமௌண்ட்டை அப்படியே டெபிட் சைடில் எடுத்துறோம். அதை அப்படியே பேலன்ஸ் அமௌண்ட்டாக கொண்டு வந்துடுறோம். 1 lakh 10,000 1 lakh. சரிண்ணா? ஸோ இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ங்கிறது ஓவர். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்லி 2 entries, த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் சாந்தி அண்ட் சுமதி. தென் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். அதுக்கு ஜேர்னல் எப்படி இருக்கும்? பேங்க் அக்கௌண்ட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அது அடிஷ்னல் அப்படின்னு ப்ராக்கெட் எழுதுவோம். பீயிங் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை த பார்ட்னர்ஸ் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ இந்த ரெண்டு ஜேர்னல் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இந்த ரெண்டையும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனில் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது முதலாவது பாருங்கள். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் 1st January 2018 கரண்ட் அக்கௌண்ட் சாந்திக்கு 5,000 சுமதிக்கு 3,000. நல்லா கவனிங்க, இந்த ப்ராக்கெட்டில் கிரெடிட்னு கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் கரண்ட் அக்கௌண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் வில் ஷோ கிரெடிட் பேலன்சஸ், சம்டைம் டெபிட் பேலன்சஸ் ஆல்சோ. சரிதானா? பட் அங்கே சம்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பார்ட்னருக்கு வந்து பேலன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கா அல்லது டெபிட் பேலன்ஸ் இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இப்போ வரீங்க. இப்போ சம்மில் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வரும். டெபிட் சைட் கிரெடிட் சைட். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, முதலாவது ஓப்பனிங் பேலன்ஸஸ் அவன் கிரெடிட் சைடு தான் கொடுத்துருந்தான். ஸோ கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் சாந்திக்கு 5,000 சுமதிக்கு 3,000. சரிண்ணா? இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அங்கே கொடுத்துருக்கு. இட் இஸ் கிவன் தட் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்சஸ் ஃபார் த பார்ட்னர் சாந்தி 5,000 அண்ட் ஃபார் த பார்ட்னர் சுமதி 3,000. ஸோ தட்
that opening balance should be entered on the credit side of the partner's current account. இது உனக்கு முதலாவது. அடுத்தது சம்முக்கு வாங்க. Drawings during 2018, 20,000, 13,000. பாரு, drawings 2018ல் சாந்திக்கு 20,000, சுமதிக்கு 13,000. அது கூட interest on drawings. அந்த drawingsுக்கு interest கொடுக்க சொல்லி partnership deedல சொல்லியிருப்பான். So if any special class given that the interest would be charged to the partners, so that 500, 300. So இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு partners current accountல debit side. சரிதானா? Partners current accountல இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் which are drawings and interest on drawings. So for both partners drawings are there, so that you have to enter it into the current account. Come to see பாரு, in the current accountல first of all drawings debit sideல சாந்திக்கு 20,000, சுமதிக்கு 13,000. Then interest on drawings பார்க்குறோம், சாந்திக்கு 500, சுமதிக்கு 300. So in the partners current accountல debit sideல only two transactions, drawings and interest on drawings. சரிண்ணா? இங்கே credit sideல பார்க்குறோம், இங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க பாரு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பாருங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்கா 10,000, 20,000. இதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட் மூலமாக அந்த பிஸ்னஸ் இருக்கிற ஷேர் டோட்டல் ப்ராஃபிட்டை சாந்தியும் சுமதியும் 10,000, 8,000 சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதை நம்ம கிரெடிட் சைடு கொண்டு வந்துடுறோம். அடுத்தது பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம், 6,300 டு சுமதி, சாரி சாந்தி, அண்ட் 5,400 டு சுமதி. அந்த பார்ட்னர் சாந்திக்கும் சுமதிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு கொண்டு வந்துடும். இதை நல்லா கவனிங்க. அனதர் சேலரி, சேலரி வந்து ஃபார் சாந்தி ஒன்லி 9,000, ஃபார் சுமதி நில், சுமதிக்கு சேலரி இல்லை, சாந்திக்கு தான் சேலரி. ஏன்னா சாந்தி வந்து மேனேஜிங் பார்ட்னர், ஆக்டிங் பார்ட்னராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கமிஷன் அங்கே வந்து சாந்திக்கு இல்லை, பட் சுமதிக்கு 1,200. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ இதெல்லாம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இந்த நாலு விஷயங்களையும் இது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடும். கிரெடிட் சைடில் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில், கிரெடிட் சைடில் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், கிரெடிட் சைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி ஒன்லி ஃபார் சுமதி, யாருக்கு இல்லையோ அங்கே டேஷ் போட்டுரு, கமிஷன் ஒன்லி ஃபார் சுமதி, அங்கே சாந்திக்கு இல்லை டேஷ் போட்டுரு, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஒருத்தருக்கு 10,000, இன்னொருத்தருக்கு 8,000. அப்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் டெபிட் சைடில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அந்த ரெண்டு தான் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் ஃபோர் டிரான்சாக்ஷன்ஸ், நம்பர் ஒன் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், நம்பர் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நம்பர் த்ரீ சேலரி, நம்பர் ஃபோர் கமிஷன். சரிண்ணா? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன். இந்த சேலரி அண்ட் கமிஷன் யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல் டு என்டர். எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் மே என்டைட்டில்ட் டு ஹாவ் அ சேலரி. அதனா ஒன் ஆஃப் த பார்ட்னர், யாராவது ஒரு ஆளுக்கு இருக்கலாம் சேலரி, அங்கே கரெக்டாக கொடுத்துருப்பான், யாருக்கு சாந்திக்கு சேலரி. தென் கமிஷன் ஓன்லி ஃபார் சுமதி 1,200. ஸோ இந்த இல்லாதவங்களுக்கு டேஷ் போட்டணும், யாருக்கு இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து அவங்களுடைய காலம், பார்ட்னருடைய காலத்தில் கரெக்டாக ரெஸ்பெக்டிவ் காலத்தில் அதை வந்து நீ வந்து எழுதணும். இப்போ நீ வந்து கிரெடிட் சைடை முதலாவது டோட்டல் பண்ணிக்க, 17,600, 30,300, சாந்திக்கு 30,300, அதே மாதிரி சுமதிக்கு 17,600,
ஃப்ரம் திஸ் டோட்டல் அமௌண்ட் யூ ஹவ் டு சப்ஸ்ட்ராக்ட் இந்த ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கழிச்சிட்டேன்னா த பேலன்ஸ் கேரி டவுன் ஷாந்திக்கு 9,800 அண்ட் ஃபார் சுமதி 4,800 பேலன்ஸ் கேரி டவுன் சரிண்ணா. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வி ஹவ் டு ப்ரிப்பேர் டூ அக்கௌண்ட்ஸ் ஃபார் த பார்ட்னர்ஷிப் ஃபேம். என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம்? நம்பர் ஒன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதில் கிரெடிட் சைடில் ரெண்டு என்ட்ரி மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். நம்பர் ஒன் த ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ். நம்பர் டூ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை த பார்ட்னர். போத் ஆர் ஆன் த கிரெடிட் சைட். இது உங்களுக்கு ஞாபகம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஒரு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் முதலாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தோம், ரெண்டே ரெண்டு ஜேர்னல் கிரெடிட் சைடில். அடுத்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்பர் ஃபஸ்ட் ஓப்பனிங் பேலன்சஸ். அதில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வில் ஷோ த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வில் ஷோ கிரெடிட் பேலன்சஸ். அப்போது அவன் கிரெடிட்டாக டெபிட்டாங்கிறத அந்த சம்லேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவான். கிரெடிட்டாக டெபிட்டாங்கிறத இங்கே கொடுத்துருக்கான் பார். கிரெடிட் கரண்ட் அக்கௌண்ட் 5,000, 3,000 பார்ட்னர் சாந்தி அண்ட் சுமதி கிரெடிட். இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டுக்கு கும்பிட்டோம். அது போக என்னென்ன விஷயங்கள்லாம் கிரெடிட்டில் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் டெபிட்டில் இருக்கும்? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட் சைடில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடில் இருக்கும், சேலரி டு எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் கிரெடிட் சைடில் இருக்கும், அடுத்தவருக்கு இருக்காது டேஷ் போட்ரு, கமிஷன் டு எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் கிரெடிட் சைடில் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது டேஷ் போட்ரு. ஸோ டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்கும். இப்போது இதை நம்ம வந்து டோட்டல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆஸ் பர் த இல்லஸ்ட்ரேஷன் டூ யூ கேன் ஏபிள் டு டூ த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இது நீங்கள் ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ரைட், கம் டு இல்லஸ்ட்ரேஷன் த்ரீ. மூணாவது இல்லஸ்ட்ரேஷனையும் நம்ம பார்க்குவோம். பாரு, நவ் யூ கேன் ஏபிள் டு ரீட் த இல்லஸ்ட்ரேஷன் த்ரீ. பிரகதீஷ் அண்ட் நரேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் ஹூ மெயின்டைன் தயர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த சம் வந்து நீ வந்து என்ன மெத்தடில் அவங்க பிக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு பேர், பிரகதீஷ் அண்ட் நரேஷ். பட் தே ஆர் டூயிங் ஆர் மெயின்டைனிங் தேர் அக்கௌண்ட்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொன்னோடனே யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் டூ அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ரைட், கம் டு த பர்டிகுலர்ஸ். பர்டிகுலர் ஒன், கேபிட்டல் ஆன் 1st April. வெரி கேர்ஃபுல்லி சி தட் 1st April ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 4 lakhs, 6 lakhs. சப்போ இந்த பிரகதீஷுக்கு 4 lakhs ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, நரேஷ்க்கு 6 lakhs ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் ஐட்டம் எங்கே இடம் வரும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில், கிரெடிட் சைடில். ஸோ கம் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நவ் யூ கேன் சீ தட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபார் பிரகதீஷ் 4 lakhs, ஃபார் நரேஷ் 6 lakhs. சரிண்ணா, நல்லா கவனமாக பார்த்துருங்க. இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது 4 lakhs அண்ட் 6 lakhs இருக்குது. அதை இங்கே பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு என்டர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட், இந்த பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்டில் வேறு என்ன இடம் வரும் அப்படின்னு நீ யோசித்து பார்க்கணும். நான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த ஃபார்மேட் பார்க்கும்போது, ஓப்பனிங் கேபிட்டல் தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குதா? எஸ், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பை ஒன்லி ஒன் பார்ட்னர், அதர் பார்ட்னர் நில். அப்போ யார் அந்த பார்ட்னரு பார்க்குறோம்? ஃபார் பிரகதீஷ் அடிஷ்னல் கேபிட்டல் 50,000 ஃபார் பிரகதீஷ். சொல்லணும், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பை பிரகதீஷ் 50,000, நரேஷ்க்கு இல்லை நில். ஸோ கம் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த கிரெடிட் சைட். அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரி நம்ம ஜெனரல் பாஸ் பண்ணுவோம்? பேங்க் அக்கௌண்ட்டார் டூ அடிஷ்னல் கேபிட்டல் பை பிரகதீஷ். அங்கே பேங்க் அக்கௌண்ட்டார் போட்டுட்டு
கிரெடிட் சைடில் பிரகதீஷ் காலத்தில் அடிஷ்னல் கேபிட்டல் 50,000. சரிண்ணா, நரேஷ் கிடையாது, டேஷ். இப்போ ரெண்டே ஜேர்னல் தான், ரெண்டே டிரான்சாக்ஷன் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில். ஒன்லி தீஸ் டூ டிரான்சாக்ஷன், ஒன் இஸ் ஓப்பனிங் பேலன்சஸ் ஃபார் போத் த பார்ட்னர்ஸ் பிரகதீஷ் அண்ட் நரேஷ். அந்த செகண்ட் திங் வில் பி ஃபார் அடிஷ்னல் கேபிட்டல் பிராட் இன் ஒன்லி பை த பார்ட்னர் பிரகதீஷ். ஸோ நவ் யூ கேன் சம் அப், டோட்டல் பண்ணிடலாம். இவருக்கு 450,000, இவருக்கு 6 lakhs. அதை அப்படியே இங்கே டேக் ஓவர் பண்ணி எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணிடுறோம். நவ் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல், பிரகதீஷ் 450,000, நரேஷ் 6 lakhs. இப்போ ஒரு அக்கௌண்ட் முடிச்சாச்சு. என்ன அக்கௌண்ட் முடிச்சிருக்கோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பாருங்கள், இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஜெனரல் தியரி படிக்கும்போது வி ஹாவ் லேர்ன்ட் தட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வில் நார்மலி ஷோ கிரெடிட் பேலன்சஸ் பட் சம்டைம் டெபிட் பேலன்ஸ் ஆல்சோ. பொதுவான காரணத்தில் காலங்களில் பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட், அதாவது நடப்பு கணக்கு, வரவு இனங்களையே காட்டும், வரவு இருப்பை காட்டும், சில வேளைகளில் பற்று இருப்பை காட்டும். இப்போது நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஓப்பனிங் பேலன்ஸஸை பார்க்குறோம். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்குறோம். ஆன் 1 April 2018 கரண்ட் அக்கௌண்ட் பிரகதீஷுக்கு கிரெடிட் கொடுத்தான், சிஆர் கிரெடிட் கொடுத்து 20,000. நரேஷுக்கு டெபிட் பேலன்ஸ் நல்லா கவனிப்பு. யூ ஹாவ் டு கேர்ஃபுல்லி சி தட் இன் ப்ராக்கெட் இட் இஸ் கிவன் தட் டிஆர், தட் மீன்ஸ் டெபிட் பேலன்ஸ் 15,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதும்போது யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல்லி ரைட் தட் ஃபார் பிரகதீஷ் கிரெடிட் சைட் 20,000 ஓப்பனிங் பேலன்ஸ், தட் இஸ் பை பேலன்ஸ் ப்ராட்டம். ஃபார் நரேஷ் அண்ட் த டெபிட் சைட் 15,000 ஓப்பனிங் பேலன்ஸ். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ செய்ய வேண்டிய விஷயம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் நார்மல் டைம்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் கிரெடிட் பேலன்சஸ் காட்டும், பட் சம்டைம்ஸ் ஃபார் எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் டெபிட் பேலன்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கே யூ ஹாவ் டு ஏபிள் டு சீ தட் ஃபார் பிரகதீஷ் 20,000 கிரெடிட் பேலன்சஸ் இஸ் கிவன் அண்ட் ஃபார் நரேஷ் 15,000 டெபிட் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வித்தின் ப்ராக்கெட் கிவன் தட் கிரெடிட் அண்ட் டெபிட் யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல்லி அண்ட் அக்கார்டிங்லி த ஓப்பனிங் பேலன்சஸ் ஷுட் பி என்டர்ட் இன் த கரண்ட் அக்கௌண்ட். அடுத்து நம்ம பார்க்குறோம் டிராயிங்ஸ் மேட் டூரிங் த இயர். இந்த டிராயிங்ஸ் இது வந்து இந்த வருஷத்தில் அவங்க டிராயிங்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும், த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு, இந்த டிராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இதை வந்து கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். இதுதான் எப்போதுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம இடம்பெறக்கூடியது டிராயிங்ஸ் ரெண்டு பேருக்கும் ஃபார் போத். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுவும் பிரகதீஷ் அண்ட் நரேஷ் ஃபார் போத், அது வந்து எழுதிடுறோம் ரைட். அடுத்ததாக இப்போ சம்முக்கு வரீங்க, டிராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டாச்சு. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் பிரகதீஷ் 80,000, ஃபார் நரேஷ் 1,20,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுவும் கிரெடிட் சைடு தான் 20-30. தென் கமிஷன் ஃபார் ஒன் பார்ட்னர் கால்ட் அஸ் பிரகதீஷ் 17,000, ஃபார் த அதர் நில். அண்ட் ஃபார் சேலரி த பிரகதீஷ் அமௌண்ட் நில் அண்டு த நரேஷ் 38,000. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே கொண்டு வரோம் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டு பேருக்கு இருக்குது ஃபார் போத் த பார்ட்னர்ஸ், கிரெடிட் கொடுத்துட்றோம். அடுத்தது பார்க்குறீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொண்டு வந்துடுறோம். ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு 20,000, இன்னொரு ஆள் 30,000. தென் கமிஷன் ஒன்லி ஃபார் 17,000 ஃபார் பிரகதீஷ் அண்ட் ஃபார் த அதர் பார்ட்னர் டேஷ் அண்ட் ஆல்சோ ஃபார் த சேலரி ஃபார் பிரகதீஷ் டேஷ் அண்ட் ஃபார் நரேஷ் 38,000. எப்பவே யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல்லி சீ தட் த கமிஷன் அண்ட் சேலரி மேபி எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர், அதான் நார்மல் கண்டிஷன். யாராவது ஒரு ஆளுக்கு தான் சேலரி கொடுப்பாங்க, அவர் வந்து ஆக்டிங் பார்ட்னராக இருப்பார்.
யாராவது ஒரு ஆள் தான் பர்ச்சேஸு அல்லது சேல்ஸில் ஈடுபாடு வச்சுருப்பார், அவருக்கு ஒரு கமிஷன் கொடுப்போம். சரிண்ணா, ஸோ இதை நம்ம வந்து எப்போதுமே ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது. ஸோ இப்போ நல்ல கிரெடிட் சைடில் பார்க்குறீங்க, இங்கே நாலு விஷயங்கள் என்ட்ராயிருக்கும். ஓப்பனிங் பேலன்சஸ் போக, ஓப்பனிங் பேலன்சஸ் போக நாலு விஷயங்கள் இது உனக்கு ஞாபகத்திருக்கணும். ஒன்று, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், தட் மீன்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், தென் கமிஷன், தென் சேலரி. இந்த நாலு கூட ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸை கூட்டிட்டோம்னா அங்கே வந்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அந்த டோட்டல் அமௌண்ட்டை சம்மை பண்ணிடுறோம், 137,188. அதை அப்படியே டெபிட் சைடில் எழுதிக்கிறோம், 188,137. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம், பண்ணியாச்சுன்னா அங்கே வந்து கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஃபார் பிரகதீஷ் 90,000, ஃபார் நரேஷ் 110,000. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் வந்து நம்ம கிளியராக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த எக்ஸசைஸ் இல்லஸ்ட்ரேஷன் 2 & 3, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 & 3 பார்த்ததில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டை ஃபாலோ பண்ணி, இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெண்டு எக்ஸசைஸ் செய்யப்போம். சரி, ரெண்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸசைஸ் 2 & 3. இந்த எக்ஸசைஸ் 2 & 3 அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கான கீயும் நான் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை உங்களுடைய நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிண்ணா, எக்ஸசைஸ் கம் டு பேஜ் 112 இன் யுவர் புக், பேஜ் 112. இங்கே வரீங்க பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ரூபன் அண்ட் டெரி. When their capitals are fixed, அதான் இது வந்து when their capitals are fixed capital method. இது உனக்கு ஞாபகம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை முதல்ல யூ ஹாவ் டு ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் யூ ஹாவ் டு கேப்சர் இன் யுவர் மைண்ட் தட் விச் ஒன் ஷுட் பி என்டர்ட் இன் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் வாட் ஆர் த ஐட்டம்ஸ் டு பி என்டர்ட் இன் த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடாக கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும், இதெல்லாம் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த சம்மை வாசிக்கும் போதே ரெண்டு பார்ட்னர்ஸுடைய அந்த காலத்தில் நீங்கள் வந்து மெமரியில் கொஞ்சம் வச்சுக்கணும். பாருங்கள், ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, ரூபன் அண்ட் டெரி. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவ் டு சி த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேபிட்டல். 1 April 2018 ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 70,000 ஃபார் ரூபன், 50,000 ஃபார் டெரி. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இன் ரூபன் 70,000 அண்டர் த காலம் ஆஃப் டெரி 50,000. இது நீ எழுத வேண்டியது. அகைன் ஐ சே தட், கவனிச்சுக்க, கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க ரூபனுக்கும் டெரிக்கும். ஸோ ஃபார் ரூபன் அப்படிங்கிறவருக்கு 70,000 கொடுத்துருக்குறோம் ஓப்பனிங் கேபிட்டல், டெரிக்கு 50,000 ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் இட்ஸ் வந்து ஒரு லயபிலிட்டிங்கிறதுனால அது கிரெடிட் பேலன்சஸ் காட்டும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அதை எழுதிடுறோம். அடுத்தது நீ நேரே அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், அவனுக்கு 18,000 இவருக்கு 16,000. ஸோ ரூபன் 18,000 கூடுதல் முதல் கொண்டு வரார், டெரி 16,000 கூடுதல் முதல் கொண்டு வரார். ஸோ அவங்களுடைய கேபிட்டலில் கிரெடிட் சைடில், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்துடும். ஸோ ரெண்டு தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். நம்ம வி ஹவ் டு கோ ஃபார் அனதர் அக்கௌண்ட் கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருக்குமே கிரெடிட் பேலன்சஸ் தான், 25,000 15,000. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ரூபன் 25,000, டெரி 15,000 எழுதிடும். இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் எழுதினதுக்கப்புறம் நாலு விஷயங்கள் கிரெடிட் இருக்கும். எதெல்லாம் கிரெடிட் அப்படின்னு பார்க்குறேன் பாரு. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, அது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு.
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது, அது கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அடுத்தது சேலரி இருக்குது, கமிஷன் இருக்கு. இந்த நாலுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அகைன் இஸ் சே த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் போத் த பார்ட்னர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் போத் த பார்ட்னர்ஸ், தென் சேலரி ஒன்லி ஃபார் டெரிக், கமிஷன் ஒன்லி ஃபார் ரூபன். தீஸ் ஃபோர் ஐட்டம்ஸ் ஷுட் பி என்டர்ட் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். தென் டெபிட் சைடில் என்னெல்லாம் பார்க்குறீங்க? தெர் ஆர் டூ ஐட்டம்ஸ், டிராயிங்ஸ் ஃபார் ரூபன் 10,000, ஃபார் டெரிக் 6,000. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார் ரூபன் 500, டெரிக் 300. ஸோ தீஸ் டூ ஐட்டம்ஸ் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். சரிதானா? பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்டில் டெபிட் சைடில் இந்த ரெண்டும், வாட் ஆர் தீஸ், டிராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். சரிதானா? தீஸ் டூ ஐட்டம்ஸ் ஷுட் பி என்டர்ட் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், ரைட்? இப்போது நீங்கள் வந்து கிரெடிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணி டெபிட் சைடில் நீங்கள் வந்து எடுத்து எழுதினீங்கன்னா, அதை பேலன்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக அங்கே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டைய பேலன்சஸ் கிடைக்கும். இவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஆன்சர் வந்து உனக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது சம் எக்ஸசைஸ் 3வா, இதை வந்து நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் த்ரீயை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி இந்த சம்மை செய்யப்படலாம். சரி, இந்த சம்மில் என்ன ஸ்பெஷல்? எக்ஸசைஸ் 2 பார்த்தோம், அதுக்கும் இந்த எக்ஸசைஸ் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு, என்ன ஸ்பெஷல் திங் அப்படின்னு, ஒன்லி ஒன் திங், இதுவும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் தான். ஆனால் இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டில் மாத்திரம், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 1st January 2018 மாத்திரம் அருணுக்கு டெபிட் பேலன்ஸு 4,250 டெபிட் பேலன்ஸ், செல்வத்துக்கு எப்போது போல் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ வைல் ப்ரிப்பேரிங் த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் செல்வம், யூ ஹவ் டு கிவ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 10,000 ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த கரண்ட் அக்கௌண்ட், அண்ட் ஃபார் த பார்ட்னர் அருண் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த கரண்ட் அக்கௌண்ட், யூ ஹவ் டு ரைட் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 4,250 பிகாஸ் இட் இஸ் டினோட்டட் இன் த பிராக்கெட் தட் அருண் ஹேஸ் ஒன்லி 4,050 டெபிட் பேலன்ஸ் இன் ஹிஸ் கரண்ட் அக்கௌண்ட். அவருடைய நடப்பு கணக்கில் கரண்ட் அக்கௌண்ட்டில் அருணுக்கு மாத்திரம் அங்கே டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் இந்த கணக்கில் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசமானது. மற்ற எல்லாமே இங்கே வந்து ஆர்டினரி தான். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, அதை அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் கொண்டு போயிருந்தோம். அடிஷ்னல் கேபிட்டலில் ஒன்லி ஒன் பார்ட்னருக்கு தான் இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை யார்? த பார்ட்னர் செல்வம். சரிதானா? ரைட். அடுத்தது இங்கே நம்ம ரெண்டு டெபிட் பேலன்ஸஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் எழுதுவோம். வித்ட்ராயல் 10,000 20,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 750 600. இது ரெண்டுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். நெக்ஸ்ட் ஆல் அதர் ஃபோர் திங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் போத் பார்ட்னர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டு பேருக்கு இருக்குது, கமிஷன் ஒரு ஆளுக்கு தான், சேலரி அடுத்தவருக்கு. ஸோ இந்த நான்கு ஐட்டம்ஸும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட், கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட். சரிண்ணா? அப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 3யை நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி எக்ஸசைஸ் 3 போடலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2வை கம்பேர் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸசைஸ் 2 வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து போடுறோம். இங்கே பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு இந்த ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸசைஸ் 2, இந்த
எக்ஸசைஸ் டூவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸசைஸ் டூவில் தெர் ஆர் டூ பார்ட்னர்ஸ் கால்ட் அஸ் ரூபன் அண்ட் டெரி. இந்த ரூபன் அப்படிங்கிறவரும் டெரி அப்படிங்கிறவரும் இந்த எக்ஸசைஸ் டூவில் வர்றாங்க. அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவ் டு ப்ரிப்பேர். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அங்கே கொடுத்துருக்குது ரெண்டு பேருக்கும் ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க 70,000, அடுத்தது வந்து 50,000. ஸோ கிரெடிட் சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் ரூபன் அண்ட் டெரி ரெண்டு பார்ட்னர் எழுதிடுறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் எட்டார் ட்ரூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நல்லா கவனி, கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் எட்டார் ட்ரூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பேங்க் ஆர் கேஷ் போட்டு ரூபனுக்கு 18,000, அடுத்தது டெரிக்கு வந்து 16,000. இந்த ரெண்டே டிரான்சாக்ஷன் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம வந்து அதை வந்து டோட்டல் பண்ணிடுறோம். அந்த டோட்டல் அமௌண்ட்டை அப்படியே டெபிட் சைடில் எடுத்துலிடுறோம், 18,000, 16,000. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் கேரி டவுன் ஃபார் ரூபன் 88,000, ஃபார் டெரி 16,000. ஸோ இப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேர் ஆர் ஒன்லி டூ என்ட்ரிஸ், ஒன் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ், ஸோ அது வந்து லயபிலிட்டி கிரெடிட் பேலன்சஸ் கிரெடிட் சைடில் இருக்கும். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பை போத் த பார்ட்னர்ஸ், ரெண்டு பேருமே அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதையும் கிரெடிட் சைடில் எழுதிட்டோம். இப்போ டோட்டல் சம்அப் பண்ணி நம்ம வந்து டெபிட் சைடில் பேலன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போது உனக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டாவது ஒரு அக்கௌண்ட் போட போகிறோம், அது வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இங்கேயும் டெபிட் சைட்லேயும் ரெண்டு பேருக்கும் காலம் கொடுத்துடணும், ரூபன் டெரி, கிரெடிட் சைட்லேயும் ரூபன் டெரி கொடுத்துடணும். இப்போ இந்த சம்மில் வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டுமே கிரெடிட் பேலன்சஸ் தான், அதனால் ரெண்டையும் கிரெடிட் சைட்ல எழுதிட்டோம். ஃபார் ரூபன் 25,000, ஃபார் டெரி 15,000. ஸோ இது போக நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்பார்ட் ஃப்ரம் த ஓப்பனிங் கேபிட்டல் தெர் வில் பி ஃபோர் டிரான்சாக்ஷன். நம்பர் ஒன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டு பேருக்குமே இருக்குது. நம்பர் டூ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுவும் ஃபார் போத் பார்ட்னர்ஸ் இருக்குது. அடுத்தது சேலரி, ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, டெரிக்கு 18,000, ரூபனுக்கு டேஷ் அவருக்கு இல்லை. அடுத்தது கமிஷன், யாருக்கு, ரூபனுக்கு 12,000, டெரிக்கு இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து ஃபோர் ஐட்டம்ஸ், இந்த நான்கு ஐட்டங்களும் நமக்கு வந்து கிரெடிட் சைடில். அகெய்ன் ஐ சே, வாட் ஆர் த ஃபோர் ஐட்டம்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ஆப்ரேஷனில், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், தென் சேலரி டு ஒன் பார்ட்னர் அண்ட் கமிஷன் டு அனதர் பார்ட்னர். சரிண்ணா, இது அவ்வளோவும் கிரெடிட் சைடில். இப்போ இங்கே டெபிட் சைடில் வாங்க, ஒன்லி டூ என்ட்ரிஸ் தானா, என்ன ட்ராயிங்ஸ் இருக்குது. ரூபன் 10,000 எடுத்திருக்கிறாரு வித்ராயல், டெரி 6,000 எடுத்திருக்கிறாரு. தென் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேட்குறோம், ரூபன் 500, டெரி 300. அப்போ இது ரெண்டுமே அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இங்கே ரெண்டு ஐட்டம்ஸு நம்ம வந்து பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம், இங்கே ஃபோர் ஐட்டம்ஸ், அப்புறம் ஓப்பனிங் பேலன்சஸ். இப்போ கிரெடிட் சைடை வந்து முதல்ல டோட்டல் பண்ணி டெபிட் சைடில் எடுத்தெழுக்கிறோம். அப்புறம் டெபிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டெபிட் பேலன்ஸஸை லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிருது, பேலன்ஸ் கேரி டவுன். இதுக்கு வந்து 65,000 ஃபார் ரூபன், 55,000 ஃபார் டெரி. இது செகண்ட் எக்ஸசைஸுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட். சரிண்ணா, செகண்ட் இல்லை எக்ஸசைஸுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் வந்து தேர்டு இல்லஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, யூ ஹர் டு ஃபஸ்ட் ரெஃபர் த இல்லஸ்ட்ரேஷன் த்ரீ அண்ட் தென் டூ த எக்ஸசைஸ் த்ரீ இன் யுவர் நோட்புக். உன்னுடைய நோட்புக்கில் நீ வந்து திரும்ப அதை எழுதிக்கலாம். இப்போ நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் த எக்ஸசைஸ் த்ரீ
வித் ஆன்சர் ஸ்கிரிப்ட். பாரு, முதலாவது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அங்கே தேர் இஸ் நோ ஸ்பெஷல் திங். பார், ஒன்லி ஒன் திங் இஸ் இருக்கு, அதாவது ஓப்பனிங் பேலன்சஸ் ஃபார் போத் த பார்ட்னர்ஸ், ரெண்டு பேரும், அருண் அண்ட் செல்வம் ரெண்டு பேருக்குமே ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது, சதனா. ஆனால் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அது வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்குது, செல்வத்துக்கு மட்டும் 70,000, சதனா. ஸோ நல்லா கவனிங்க, இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே ஃபார் ஒன்லி ஒன் பார்ட்னர் அடிஷனல் கேபிட்டல், ஃபார் அருண் தேர் இஸ் நோ அடிஷனல் கேபிட்டல், ஃபார் செல்வம் 70,000 அடிஷனல் கேபிட்டல், சரிண்ணா. அப்போது அடிஷனல் கேபிட்டல் ஒன்லி ஒன் பார்ட்னர், ஓப்பனிங் பேலன்ஸ் ரெண்டு பேருக்கு இருக்குது, அடிஷனல் கேபிட்டல் ஒரு ஆளுக்கு. இப்போ டோட்டல் பண்ணிட்டோம், அருணுக்கு 2,20,000, செல்வத்துக்கு 2,20,000. இதை அப்படியே இங்கே வந்து நம்ம டெபிட் சைடில் எழுதி நமக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கண்டிக்கணும், சரிண்ணா. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் ஒன்லி ஒன் பார்ட்னர், ஃபார் செல்வம் ஒன்லி அடிஷ்னல் கேபிட்டல், இது மட்டும்தான் உனக்கு ஞாபகம்னோ இங்கே டேஷ் போட்டுக்கலாம், ரைட். இப்போது இதில் இந்த எக்ஸசைஸ் 3 என்ன ஸ்பெஷல் திங் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லஸ்ட்ரேஷனில். தெர் இஸ் ஒன்லி ஸ்பெஷல் திங் இன் த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் தட் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அதை நம்ம பார்க்கும்பொழுது, ஃபார் ஒன் பார்ட்னர் there is credit balances, for one partner there is credit balance, சரிண்ணா. ஒன் ஒரு பார்ட்னருக்கு வந்து அங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு, நல்ல கவனம். ஃபார் செல்வம் 10,000 ருபீஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், அது கிரெடிட் பேலன்ஸ். பாரு, ஃபார் த அதர் பார்ட்னர் அருண் அவருக்கு டெபிட் பேலன்ஸ். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நார்மலாக இன் நார்மல் ஜெனரல் கண்டிஷன் கரண்ட் அக்கௌண்ட் வில் ஷோ கிரெடிட் பேலன்சஸ், பட் இன் சம் டைம் டெபிட் பேலன்ஸஸ் ஆல்சோ டெபிட் பேலன்ஸும் காட்டும் ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு, அதுதான் இங்கே ஸ்பெஷல் திங். ஸோ அதான் அந்த பர்டிகுலர் பார்ட்னருக்கு டெபிட் சைடில் எழுதிடுறோம், யாருக்கு கிரெடிட்டோ அதை கிரெடிட் சைடில் எழுதிடுறோம். அப்புறம் கிரெடிட் சைடில் நமக்கு நார்மலாக இடம்பெறக்கூடிய 4 விஷயங்கள். நம்பர் 1, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நம்பர் டூ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்பர் 3, கமிஷன். நம்பர் 4, சேலரி. ஸோ இந்த 4 விஷயங்களும் கிரெடிட் சைட், தானா, கிரெடிட் சைட் ஆஃப் த கரண்ட் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்டில் கிரெடிட் சைடில், அப்பார்ட் ஃப்ரம் த ஓப்பனிங் பேலன்சஸ் these 4 items should be entered. Share of profit, both partners. For interest on capital, both partners. Commission for only one, for Arun only. Salary for Selvam only. ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், கமிஷன் ஒரு ஆளுக்கு இருக்குது, ஒரு ஆளுக்கு இல்லை, டேஷ். சேலரி அருணுக்கு நோ சேலரி, ஃபார் செல்வம் 6,850. இது ஃபார் டெபிட் சைடுவா. இங்கே 2 ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஓப்பனிங், ஓப்பனிங் ஆல்ரெடி நம்ம போட்டுடும். இப்போ டிராயிங்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது, அருணுக்கு 10,000, செல்வத்துக்கு 20,000. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்குது, அருணுக்கு 750, செல்வத்துக்கு 600. ஸோ ரெண்டு டெபிட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு டெபிட்டையும் கரண்ட் அக்கௌண்டில் டெபிட் சைடு எழுதிட்டோம். இப்போ கிரெடிட் சைடை வந்து முதலாவது டோட்டல் பண்ணிக்கணும். பண்ணால் இங்கே வந்து 30,000, அப்புறம் 32,600. இதை அப்படியே இங்கே டெபிட் சைடில் எழுதுகிறோம். டெபிட் சைடில் எழுதிட்டு 30,000, 32,600. இதில் இருந்து இந்த டெபிட் பேலன்ஸஸை ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கிறத வந்து லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்குது, அருணுக்கு 15,000, செல்வதுக்கு 12,000. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 and 3 பார்த்துருக்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த இல்லஸ்ட்ரேஷன் 2 and 3, யூ ஹாவ் டு டூ த எக்ஸசைஸ்
2 and 3 as homework. Sadhana, நீ வந்து உன்னுடைய அக்கௌண்டன்சி நோட்டில் எக்ஸசைஸ் 2 and 3 ரெண்டையும் ஹோம்ஒர்க்காக பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரிப்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, எவ்ரி டைம் ஐ ஆம் மேக்கிங் ஏ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பாண்டிங் மீ ஃபார் திஸ் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் யாரெல்லாம் செய்து அனுப்புகிறீங்களோ அதையெல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ரெகுலர் ஹோம்ஒர்க் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ஒழுங்காக அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், அசஸ்மெண்ட் ஒர்க்கில் வந்து கிரெடிட் கொடுப்போம். ஸோ யூ ரிமெம்பர், டூ இட் இன் யுவர் அக்கௌண்ட்ஸ் நோட் புக் த எக்ஸசைசஸ் 2 and 3 அண்ட் டேக் ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் சென்ட் இட் டு மீ. சி யூ.